மாணவி ஸ்ரீமதியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம். உடலை இன்றே நல்லடக்கம் செய்ய உள்ளதாக தகவல். மாணவியின் உடலை பெற பெற்றோர் வரும்போது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடிதம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டோம். அமைச்சர் ஏவா வேலு திட்டவட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தின் சீல் அகற்றம். இபிஎஸ் தரப்பிடம் அலுவலகத்தின் சாவி ஒப்படைக்கப்பட்டது. கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் ஈரோடு சுதா மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மத்திய சிறை வளாக சிறப்பு முகாமில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் விசாரணை. வங்கி பணவர்த்தனை குறித்து ஆய்வு. ஆவின் பொருட்களின் விலை இன்று முதல் உயர்வு. தயிர் நெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று மாலை முடிவு வெளியாகும் என அறிவிப்பு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஊழியர் மீது லாரி மோதி விபத்து. பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதத்தை சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தல். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் தரிசனம் செய்யும் நேரத்தில் மாற்றம். காலை 5 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. News7 தமிழ் அன்பு பாலத்தின் வேண்டாம் போதை விழிப்புணர்வு இயக்கம். போதைப் பொருளுக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு. ஈரோடு சென்னிமலையில் மயக்க மருந்து கொடுத்து 3 பேரிடம் நகை பணம் கொள்ளை. போலி நாட்டு வைத்தியரை கைது செய்து போலீசார் விசாரணை. கரூரில் கடன் பிரச்சனையால் தந்தை மகள் விஷம் குடித்து தற்கொலை. ஆபத்தான நிலையில் தாய் மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை அருகே உதவித்தொகை வழங்க லஞ்சம் பெற்ற அதிகாரி கைது. கையும் களவுமாக கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. நேஷனல் ஹெரால்டு வழக்கு விசாரணை. டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் சோனியா காந்தி. சோனியா காந்தியின் அமலாக்க விசாரணை நடத்த எதிர்ப்பு. நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். மத்திய அரசை விமர்சிப்பவர்களை விசாரணை அமைப்புகளை கொண்டு மிரட்டல். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூட்டாக கண்டனம். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானுக்கு திடீர் உடல் நலக்குறைவு. டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் பதவியேற்றுக் கொண்டார். எலான் மஸ்க் மீது ட்விட்டர் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு அக்டோபர் மாதம் விசாரணை. 70 நாடுகளுக்கு பரவிய குரங்கம்மை நோய் 14,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல்.